முதல் டெஸ்ட் முதல் நாள் பற்றி எறிந்த ஆறாவது ஓவர் பதட்டமான அணி வீரர்கள் சில நிமிடங்கள் தடைப்பட்ட போட்டி பெரும் சர்ச்சையில் வெடித்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இந்திய அணி இதில் முதல் டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டியில் அறிமுக வீரராக சிறைய செய்யரும் களமிறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கான்பூரில் வைத்து தொடங்கிய இந்த முதல் போட்டியில் இன்றைய தினம் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி இதில் மயங் அகர்வால் புஜாரா ரஹானே போன்றவர்கள் முதலில் சொதப்போ சொதப்புன்னு சொதப்பி சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெவிலியன் திரும்பினார்கள் ஆனால் அதன் பின்னர் சப்மன் கில் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் அறிமுக வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் எழுவத்தி ஐந்து ரன்களும் ரவீந்திர ஜடேஜா ஐம்பது ரன்களும் எடுத்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் தற்போது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து சப்மன் கில்லும் ஜடேஜாவும் களத்தில் உள்ளனர் இதனால் இந்த சூழலில் இந்திய அணிதான் தற்போது இந்த டெஸ்டில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இல்லாமல் டெஸ்டில் கடைசியாக ஒரு சில போட்டிகளில் சொதப்பி வரும் ரகானேவின் ஃபார்முக்கு எதிராக தற்போது பல கேள்விகள் எழுந்து வருகிறது ஏனென்றால் கடைசி இருபது டெஸ்டில் மொத்தமாக வெறும் நானூற்றி ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுத்துள்ளார் ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் ஸ்ரேயசையரும் ஜடேஜாவும் நிலைத்து நின்று ஆடியிருக்காமல் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ரஹானேவின் கேப்டன்சி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதேபோல நம்ம புஜாராவும் கூட கடந்த சில போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வருவதும் கவனிக்கத்தக்கது மேலும் இந்த போட்டியில் சரியாக ஆறாவது ஓவரில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அப்போது மைதானத்தில் உள்ள இந்திய ரசிகர்கள் பலரும் இந்தியா ஜிந்தாபாத் இந்தியா ஜிந்தாபாத் என சத்தமாக கோஷம் போட்டிருக்க அப்போது என்ன நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை திடீரென பாகிஸ்தான் முர்தாபாத் என கோஷம் போட தொடங்கினார்கள் அதாவது பாகிஸ்தான் முர்தாபாத் என்றால் பாகிஸ்தான் ஒலிக என்று அர்த்தம் ஆகவே இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் எதற்காக பாகிஸ்தான் ஒளிக என கத்தினார்கள் என நியூசிலாந்து அணி வீரர்கள் திரு திருவனம் முளித்தபடியே நிற்க இதனால் அந்த ஒரு சில வினாடிகள் பந்து வீச தாமதமானதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையிலிருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கிரிக்கெட் யுத்தம் மேலும் வலுப்பெற்றதே காரணம் என்று சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய ரசிகர்களின் இத்தகைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்